உலகத்தமிழ்வாழ் மக்கள் அனைவருக்கு வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாவக்காய் குழம்பு கசப்பில்லாமல் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாகவும் கசப்பில்லாமல் இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் தான் நான் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே பாவக்காய் கொடுத்து பழக்கிட்டேங்க. எங்கள் வீட்டில் பாவக்காய்னா எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முதல் தடவையாக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதனுடைய வெளிப்பகுதியை இது மாதிரி நீங்கள் பீலர் வச்சு எடுத்துருங்க. ஏன்னா இதில் தான் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அதனால் இதை எடுத்துருங்க. அதோட ஏதாவது மருந்து ஏதாவது அடிச்சிருந்தாங்க அப்படின்னாலுமே இந்த இதில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் இப்படி இப்படி சுரண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்துட்டுருக்கலாம். மேலால் சுரண்டா போதும், ரொம்ப ஆழமாக வேண்டாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். தெரியுதுங்களா, இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த அளவு தான் எடுத்தால் போதும், ரொம்ப எடுக்க வேண்டாம். இதை எப்படி கட் பண்ணிவிட்டு செய்கிறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போது நாம் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறோம். மண்மணம் மாறாத மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாவக்காய் குழம்பு நல்லெண்ணெயில் சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பாவக்காய் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சின்ன சீரகம், வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும். போட்டுக்கலாம், இது கொஞ்சம் பொரியட்டும். கடுகு சீரகம் பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கருகப்பில் போட்டுக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் நிறக்கா போடுங்க. சின்ன வெங்காயம் நிறக்கா போடும்போது டேஸ்ட் வரும், அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. உடம்புக்கு நல்லதும் கூட சின்ன வெங்காயம் நம்ம சமைக்கிறது, அதிகமாக சேர்த்துக்கிறது. வெங்காயம் வதங்குறதுக்கு நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். நாலஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்து கூடயே போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அப்படியே பூண்டு நிறக்க வச்சுருக்கேன் பாருங்கள், நிறைய பல்லு பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு செய்யும்போது இது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். பூண்டு வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் வதங்கி வரட்டும். நீங்கள் எல்லா சமையலுமே மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே மண் சட்டி தாங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. நாம் மற்ற நான்ஸ்டிக் அப்படி இப்படி அவன் இண்டோலியானு மாறினோம், நமக்கு எல்லா நோய்களுமே வந்துடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பூண்டு வெங்காயமெல்லாம் வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை போட்டுக்கலாம். பாருங்கள், பாவக்காய் நான் இது மாதிரி அந்த பீல் பண்ணிவிட்டு இது மாதிரி சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போடுறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படி வதங்கி வரட்டுங்க. இப்போ பார்க்கலாம் எப்படி வதங்கி வந்திருக்குன்னு. பாவக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பாவக்காய் பாதி வேகாமல் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்தோம்னா அந்த கசப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். இது நல்லா சோற வணங்கிடுச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு நல்ல பழுத்த தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். நல்ல கனிஞ்ச தக்காளியாக போட்டுக்கலாங்க. தக்காளி நிறைய சேர்க்க வேண்டியதில்லை, சும்மா கிரேவி வேணும் அப்படின்றக்காக தான் இந்த தக்காளி சேர்க்குறோம். இதுவும் இது கூட 1 மினிட் வேகட்டும்.
இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி பாவக்காயெல்லாம். இப்போ நம்ம மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இந்த மிளகா பொடியை வந்துட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து விடணும் பாருங்கள். தேவையான காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயிலேயே இருக்கக்கூடிய எண்ணெயில் அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். அப்படியே பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்குது அந்த மிளகாப்பொடி, இந்த பாவக்காய் எல்லாம் சுருண்டு வரும்போது பூண்டு வாசம் அனைத்தும் மிக அருமையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் புளி ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல், தேவையான அளவு புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க. புளிக்கரைசல் ஊற்றி அது ஒரு செகண்ட் வேகட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்துட்டு ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுடலாம். பாருங்கள் நல்ல திக்னஸ்ஸாக வந்திருக்கு. இப்படி செய்து கொடுங்க, குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேலை இருக்குது, ஸ்கிப் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போது குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா தலை தலைன்னு கொதிச்சுட்டு ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நாம் ஒரு தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாங்க. அது கூட இந்த டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு சீக்ரெட்டே இதுதாங்க, வெல்லம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை அக்காவுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.